ஜூலை 12ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது சந்திரயான் 3 விண்கலம். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பப்புவா நியூ கினியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய மும்பை அணி. குஜராத் அணியிடம் தோற்றதால் வெளியேறியது பெங்களூரு அணி. வணக்கம். நியூஸ் 7 தமிழ் பிரைம் செய்திகளுக்காக நான் ஸ்ரீதர் நாராயணன். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தஞ்சையில் மது அருந்தி இருவர் உயிரிழந்த விவகாரத்தில் மதுவில் சயனைடு கலந்திருந்தது தெரியவந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் டாஸ்மாக் அருகே இருந்த பாரில் மது வாங்கி அருந்திய குப்புசாமி, விவேக் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பாருக்கும் டாஸ்மாக் கடைக்கும் சீல் வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இருவரின் உடல்களும் உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதையடுத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உயிரிழந்த இருவரின் உடல் உறுப்புகளில் சயனைடு கலந்திருப்பதற்கான தடயம் இருப்பதாகவும் இது மருத்துவ அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். குடும்ப பிரச்சனையால் இருவரும் உயிரை மாய்த்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ரெண்டு பேருடைய பாடியிலையும் விசரா ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அந்த பாடியில் உள்ள ஃப்ளூயிட்ஸ், அந்த விசரால வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட்டு, விசரல் மேட்டர்ஸ், ஸ்டமக், இன்டெஸ்டின், லிவர், கிட்னி, இந்த சாம்பிள்ஸ் எடுத்து கொண்டு போய் தான் ஃபாரன்சிக் லெபரட்டரிக்கு போகுது. பார்க்கும்பொழுது மெத்தில் ஆல்கால் இல்லைன்னு சொல்லி வந்துருது. மெத்தில் ஆல்கால் நம்ம எரிச்சாலும் சொல்லக்கூடியது. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக கண்டுபிடிக்கும் போது சயனைடு பாய்சனிங்னு வந்தது ரெண்டு பேர்லையும். ஒருவேளை இப்போதைக்கு பார்க்கக்கூடிய ஆய்வறிக்கையில் இப்போதைக்கு தெரிய வருது என்ன வருதுன்னா, ஒருவேளை ஒருத்தர் தற்கொலை முயற்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்குறாங்க, முயற்சியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை குறையாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து காவல்துறையோட விசாரணைலாம் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி ஆளுநரிடம் இபிஎஸ் இன்று மனு அளிக்க உள்ளார். சென்னையில் கடந்த வாரம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நிகழ்ந்த விஷச்சாராய உயிரிழப்புகள், அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன. மேலும் இவ்விவகாரங்கள் தொடர்பாக ஆளுநரை சந்திக்கவும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் பேரணியாக சென்று ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று சந்தித்து மனு அளிக்க உள்ளனர். சந்திரயான் 3 விண்கலம் ஜூலை 12ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் லட்சிய நிலவு திட்டமான சந்திரயான் 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. தொடர்ந்து சந்திரயான் 3 விண்கலம் ஜூலை 12ஆம் தேதி இஸ்ரோ விஞ்ஞானிகளால் விண்ணில் ஏவப்படுகிறது. சந்திரயான் 2 விண்கல பயணத்தின் தொடர்ச்சியாக சந்திரயான் 3 விண்ணிற்கு அனுப்பப்படுகிறது. இது நிலவின் மேற்பரப்பில் பாதுகாப்பாக தரையிறங்குதல் மற்றும் உலாவுதல் மற்றும் லேண்டர் ரோவர் கட்டமைப்பை கொண்டுள்ளது. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஜிஎஸ்எல்வி MK3 என்று அழைக்கப்படும் ஏவு வாகனமான Mach 3 இருந்து விண்ணில் செலுத்தப்படவுள்ளது. சந்திரயான் 3 விண்கல பயணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற புதிய கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்றத்தின் கட்டடப் பணிகள் முடிவடைந்ததை அடுத்து வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவர்தான் திறந்து வைக்க வேண்டும் என்றும் பிரதமர் திறக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இதேபோல் நாட்டின் தலைவராக உள்ள குடியரசுத் தலைவர்தான் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பப்புவா நியூ கினியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பான், பப்புவா நியூ கினியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 19ஆம் தேதி ஜப்பான் சென்ற அவர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். பின்னர் பல்வேறு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பற்றி விவாதித்தார். இதையடுத்து பப்புவா நியூ கினியா சென்றடைந்தார். அவரை அந்நாட்டு பிரதமர் ஜேம்ஸ் மராபே வரவேற்றார்.
அப்போது பிரதமர் மோடியின் காலை தொட்டு வணங்கினார். பின்னர் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி இசை நிகழ்ச்சி நடனம் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய வம்சாவளியினரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பப்புவா நியூகினியாவில் இன்று நடைபெறும் இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்புக்கான மன்றத்தின் மூன்றாவது உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி தொகுத்து வழங்குகிறார். இதையடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தரும் நடவடிக்கையின் போது முறைகேடான பண பரிவர்த்தனையில் ஈடுபடும் கூட்டுறவு வங்கியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் எச்சரித்துள்ளார். சிவகங்கையில் அரசு மருத்துவக் கல்லூரி கூடுதல் கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2,000 ரூபாய் பண பரிவர்த்தனையில் அனைத்து வங்கிகளுக்குமான சட்டம் கூட்டுறவு வங்கிக்கும் பொருந்தும் என்று கூறினார். 2,000 ரூபா நோட்டுனா என்ன கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு வங்கிகளில் தான் வாங்குவாங்க கொடுப்பாங்களா? மற்ற வங்கி எல்லா வங்கிகளுக்கும் நாட்டில் வந்து தனியார் வங்கிகள் இருக்குது, மேலை நாட்டு வங்கிகளும் இருக்குது, நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது. இப்படி எல்லா வங்கிகளுக்கு இடையில் கூட்டுறவு சங்கங்களும் தங்களுடைய வங்கி சேவையை செய்கிறது. ஆகவே எல்லா வங்கிகளுக்கும் என்ன சட்டங்கள் பொருந்துமோ அது கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தும். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 46வது கோடை விழா மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. மே 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் பொன்னியின் செல்வன் படகு, குழந்தைகளை கவரும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் உள்ளிட்டவை மலர் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட 500,000 அதிகமான மலர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை அமைச்சர்கள் கே என் நேரு, MR K பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர். முன்னதாக மலர் கண்காட்சி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பூங்கா ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பூங்காவின் கேட்டை திறந்து அவர்கள் உள்ளே நுழைந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையில் முதன்முறையாக செயற்கை முறையில் வடிவமைக்கப்பட்ட மின்னொளி மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் உதகையில் உள்ள தனியார் நிறுவனத்தின் பொழுதுபோக்கு மையத்தில் செயற்கை முறையில் மின்னொளி மலர் கண்காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் SP அம்ரித் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் சூரியகாந்தி, சால்வியா, பிகோனியா, ஜெரேனியம், பால்சம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இரவில் பல்வேறு வண்ணங்களில் மின்னொடியில் ஒளிரும் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. மின்னொடியில் ஒளிரும் வண்ண மலர்களின் நடுவே டைனோசர் மற்றும் பெரிய கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பழனிமலை கோவில் தங்கத் தேரோட்டத்தை பக்தர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நேரலையில் காண்பதற்கு கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. பழனி மலைக்கோவிலில் நாள்தோறும் 7 மணிக்கு தங்கத் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி பக்தர்கள் 2,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி தங்கத்தேரை இழுத்து நேர்த்திக் கடனை செலுத்துவர். இதனை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்திருப்பர். இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பக்தர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தேரோட்டத்தை காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் 33 சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு பசுமை பரப்பை உருவாக்கும் வகையில் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் அரசு சார்பில் நடப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மெய்யநாதன், மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடற்பரப்பில் உள்ள குப்பைகள் கடற்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் ஆபத்தை உண்டாக்கும் என்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் கூறினார். 12,076 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பசுமை பரப்பு உருவாக்குவது என்பது அரசின் கடமை. இந்த அரசு அதை ஒரு புனித கடமையாகவே ஏற்று இந்த 12,076 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கும் பசுமை பரப்பை உருவாக்கி
33% பசுமை பரப்பு என்கின்ற நியதியை எட்டுகிற வகையில் கோடிக்கணக்கான மரங்களை நடும் பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 69வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 200 ரன்களை சேர்த்தது. பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18 ஓவர்களில் இலக்கை கடந்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 70வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் பலப்பரீட்சை நடத்தியது. டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 197 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய குஜராத் அணி 19.1 ஓவர்களில் இலக்கை கடந்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது. இதனால் பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய முடியாமல் வெளியேறியது. குஜராத் அணியின் வெற்றியால் 16 புள்ளிகளுடன் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விறுவிறு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இசையமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். மூலஸ்தானத்தில் எழுந்துரடியிருக்கும் அரங்கநாதரையும் பெரிய பிராட்டியார் என அழைக்கப்படும் அரங்கநாயகி தாயாரையும் இளையராஜா வழிபட்டார். அப்போது கோவில் வளாகத்தில் இருந்த பக்தர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவபுரம், மழுக்கன்பட்டி, நமுன சமுத்திரம், அன்னசத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. இதனால் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்மாய்க்கு சென்று ஊற்றுகள் அருகே பல மணி நேரம் காத்திருந்து தண்ணீர் எடுத்துச் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வனக்கோட்டம் சார்பில் காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பை வலியுறுத்தி சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மத்திகிரி வன அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி அரசு மருத்துவமனை உழவர் சந்தை வழியாக ஹோசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சீதாராம் மேடு பகுதியில் நிறைவடைந்தது. இதில் வனத்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். உத்தமபாளையம் அருகே அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியில் 5 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியின் முடிவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. டெல்லி அரசின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலான மத்திய அரசின் அவசர சட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர். ஐஏஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பணி நியமனத்தில் டெல்லி அரசுக்கு அதிகாரம் அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் உயரதிகாரிகள் பணி நியமனம், பணியிட மாற்றத்துக்கு புதிதாக ஆணையம் அமைக்க மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்தது. இந்த நிலையில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்த நிதிஷ்குமார் அவசர சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க உள்ளதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தஞ்சையில் மது அருந்தி இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் மதுவில் சயனைடு கலக்கப்பட்டிருந்ததாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக விசாரணை நடத்த வலியுறுத்தி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் இபிஎஸ் தலைமையில் பேரணியாக சென்று அதிமுகவினர் இன்று மனு அளிக்க உள்ளனர். உதகையில் செயற்கை முறையில் வடிவமைக்கப்பட்ட மின்னொளி மலர் கண்காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலாப் பயணிகள் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். ஜூலை 12ஆம் தேதி சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பப்புவா நியூகினியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணியை வென்ற மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. இத்துடன் 7 மணி பிரைம் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. வணக்கம். We'll be right back.